ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நான் உங்கள் நண்பன் விக்கி ராய்ட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விக்கி ராய்ட் பாட்காஸ்ட். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். இந்த இனிமையான இரவு நேரத்தில் நான் உங்களோட இணைஞ்சிருக்கேன் விக்கி ராய்ட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விக்கி ராய்ட் பாட்காஸ்டின் விக்ரம் வேதா. முதல் கதையின் சரியான பதிலை மன்னன் விக்ரமாதித்தன் கூறிய பிறகு வேதாளமானது பறந்து சென்று ஆலமரத்தின் மரத்தில் தலையீழாக தொங்கிக் கொண்டது. விக்ரமாதித்ய மன்னன் மறுபடியும் ஆலமரத்துக்கு நடந்து சென்று மரத்தின் மீது ஏறி அந்த வேதாளத்தை பற்றி தன் முதுகில் ஒட்ட வைத்தார். மறுபடியும் இறங்கி காட்டின் நடுவில் நடந்து சென்றார் மன்னன் விக்ரமாதித்யன். வேதாளம் தனது இரண்டாவது கதையை சொல்லத் தொடங்கியது. மன்னா, விக்ரமாதித்ய மன்னா, நான் கூறும் இரண்டாவது கதையை சற்று கவனமாக கேள். ஒரு அழகான ஒரு நகரம் ஒன்று இருந்தது. அந்த அழகான நகரத்தை ஆட்சி செய்வதற்காக மன்னன் ரூப்சென் என்று அழைக்கப்படும் மன்னன் அந்த நகரத்தை ஆண்டு வந்தார். அவரின் ஆட்சி மக்களுக்கு மிகவும் பிடித்து போன ஆட்சியாகவும் எல்லோரும் விரும்பும் ஆட்சியாக இருந்து வந்தது. அந்த மன்னன் தன்னையும் தன் நாட்டையும் பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு காவலாளி ஒன்றனை படைத்தலைவனாக ஆக்கினார். அவனின் பெயர் விர்வர் என்று அழைக்கப்படுவான். அவன் மன்னனுக்கு மிகவும் இணக்கமான மற்றும் நெருக்கமான படைக்காவலனாகவும் தன்னுடைய மன்னனின் சேவகனாகவும் வாழ்ந்து வந்தான். ஆனால் அதற்காக அவன் வாங்கிய கூலி 9 தங்க நாணயங்கள். அது அந்த காலத்தில் வாங்கப்படும் மற்ற படைத்தலைவர்களின் சம்பளத்தை விட மிகவும் அதிகமாக இருந்தது. தினமும் 9 தங்க நாணயங்களை தனது தினக்கூலியாக அந்த விர்வர் எனும் படைத்தளபதி வாங்கி சென்றான். இது மன்னருக்கு பிடிக்காத ஒரு காரணமாக இருந்தாலும் வேறு வழியின்றி அந்த படைத்தளபதி தன்னுடன் வைத்திருந்தார் மன்னர் ரூப்சென். ஆனால் நகரத்தில் இருந்த அனைவருக்கும் இது மிகவும் அதிருப்தியாக இருந்தது. காரணம் என்னவெனில், மன்னனை காக்க ஒரு படைத்தளபதி 9 தங்க நாணயங்களை தினமும் பெற வேண்டுமா என்பதுதான். விர்வர் முன் அன்னை மகாலட்சுமி நாள் அன்னை ஒன்றி விர்வா, இம்மன்னன் மிகவும் நலமுடனும் அறிவு கூர்மையுடனும் நல்ல செழிப்பாகவும் வாழ்ந்து வருகிறார். ஆனால் இவரை கொல்லுவதற்காக அயல் நாட்டில் உள்ள ஒரு குகையினுள் ஒரு மந்திர ஆள் ஒருத்தன் இருந்து வருகிறான். அந்த மந்திர ஆள் ஒரு பூதத்தினை உருவாக்கியுள்ளான். அந்த பூதமானது மன்னனை சில தினங்களில் விழுங்கிவிடும். அந்த பூதத்திற்கு பசி ஏற்பட்டிருப்பின் அது நேராக மன்னனையே விழுங்கும் என்று அன்னை மகாலட்சுமி கூறினாள். இதை கேட்ட படைத்தளபதி விர்வர் மிகவும் அதிர்ந்து போனான். என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பினான். தன் மனைவி மக்களை கூப்பிட்டான். அவர்களிடம் உரையாடினான். மன்னரை காக்க வேண்டியது என்னுடைய கடமை எனவும், மேலும் அவருக்கு விசுவாசமாக இருப்பதே தன் வாழ்நாளின் சாதனை எனவும் கூறினான். இதனால் அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். அந்த முடிவு என்னவெனில், தன்னையே அர்ப்பணிப்பது என முடிவு கொண்டான். அந்த பூதத்திற்கு
பசி ஏற்பட்டால் தானே மன்னனை வந்து சாப்பிடும். அந்த பசியை போக்க நானும் நம் குழந்தைகளும் சென்றால் என்ன என்று மனைவிடம் வினவினார். அதற்கு மனைவியும், நானும் உடன் வருகிறேன், நம் ஒன்றாக குடும்பமாக போய் அந்த பூதத்தினுக்கு இரையாவோம், அப்படியாயினும் அந்த பூதம் நன் மன்னரை விட்டுவிடட்டும் என்று கூறினார். விருவரின் குடும்பமும், அவருடைய மனைவி, அவருடைய மகள்கள், அவருடைய மகன்கள் அந்த குகைக்கு சென்றனர். இது ஏதோ ஒரு வழியாக மன்னரின் காதை சென்றடைந்தது. மன்னன் மிகவும் மனது கஷ்டப்பட்டார், மிகவும் துன்பமுற்றான். காரணம் என்னவெனில், நான் அவனுக்கு கொடுத்து வந்த 9 தங்க நாணயங்களை தான் மிக பெரிதாக எண்ணினேன். ஆனால் அவன் அந்த 9 தங்க நாணயங்களையும் பெரிதாக எண்ணாமல் தனது மன்னனையே பெரிதாக எண்ணி தன் மன்னனுக்காக இறக்க துணிந்து விட்டானே, அதுவும் குடும்பத்தோடு இறக்க துணிந்து விட்டானே. இது தவறு. அவன் எனக்காக இறக்கலாயிற்று. நானே வழியே சென்று அந்த பூதத்துக்கு இரையாகிறேன். அந்த குடும்பம் நன்றாக இருக்கட்டும் என்று மன்னர் எண்ணினார். அப்பொழுதுதான் அவருக்கு தெரிந்தது, படைத்தளபதியின் தியாகம் பெரிதென்று. அந்த தங்க நாணயத்தை விட படைத்தளபதியின் தியாகம் பெரிதென்று மன்னருக்கு அப்பொழுதுதான் விளங்கியது. மன்னரும் அந்த குகைக்கு சென்றார். விக்ரமாதித்ய மன்னா, தற்பொழுது கூறு, இந்த கதையில் மன்னன் மிக மனது பெரிய வாய்ந்தவரா, இல்லை படைத்தளபதி மிகவும் பெரியவரா, யார் உண்மையில் சிறந்தவர் விக்ரமாதித்ய மன்னா? இதை கேட்ட நம் மன்னர் விக்ரமாதித்யன் சற்றே சிந்தித்து தனது பதிலினை வேதாளரிடம் பகிர்ந்தார். வேதாளமே, நீ கூறிய கதையின் விடை என்னை அறிந்தவரை இதுவே. ஒரு படைத்தளபதியின் கடமையானது அந்த நாட்டின் மன்னனை காப்பாற்றுவதே. அது உயிரை பணைய வைத்து செய்யும் காரியமாயினும் அவன் செய்தே ஆக வேண்டும். ஏனெனில் படைத்தளபதியின் கடமை அதுவே. ஒரு மன்னன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தீயவனாக இருந்தாலும் சரி, படைத்தளபதி தனது கடமையையே செய்ய வேண்டும். எனவே படைத்தளபதி தன்னுரையும் தன் மக்கள் உயிரையும் கொடுத்து மன்னனை காப்பாற்ற நினைத்தது ஒரு படைத்தளபதியின் கடமையே தவிர அது சிறந்த குணம் அல்ல. ஆனால் ஒரு மன்னன் படைத்தளபதியின் இந்த செயலை கண்டு மன்னனே முன்வந்து தனது உயிரை பணயமாக்க நினைத்ததே பெரியதாகும். எனவே என்னை பொறுத்தவரை மன்னன் செய்த காரியமே மிக சிறந்தது. விர்வர் படைத்தளபதி செய்த காரியத்தினும் மன்னன் ரூப் சென் செய்த காரியமே மிக பெரிது. எனவே மன்னனே சிறந்தவனாமான். இதை சற்றும் எதிர்பார்த்திராத வேதாளம், கதையின் உண்மையை தன்மையை அறிந்த வேதாளம், விக்ரமாதித்ய மன்னனிடம் இருந்து பறந்து மறுபடியும் சென்று ஆலமரத்தின் விழுதுகளில் தலையீலாக தொங்க தொடங்கியது. வேதாளம் பறந்த அடுத்த கணமே மன்னன் விக்ரமாதித்தன் தான் கூறிய விடை சரியென அறிந்து மறுபடியும் ஆலமரத்துக்கு செல்ல புறப்பட்டார். வேதாளத்தினை தூக்கி செல்வதற்காக விக்ரம்